ஓம் நமோ வேங்கடேசாய. அந்த காலத்தில் நம்ம கோவிலுக்கு மாடுகள் ஆடுகள் போன்றவற்றை தானமாக கொடுத்துருக்கும் மன்னர்களை பற்றி கல்வெட்டுகளில் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த கால வழக்கத்துப்படியாக சட்டம் என்ற ஒன்று இருக்கிறதால் திருக்கோயிலுக்கோ தனி நபருக்கோ நாம் தானம் அளிக்க வேண்டும் என்றால் என்ன, தானம் என்றால் என்ன, ஒருவர் தனக்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையாத சொத்தை எந்தவித மறு பயனின்றி பிரதிபலன் இல்லாமல் தன்னிச்சையாக ஒன்று மற்றொருவருக்கு தானமாக வழங்கிட வேண்டும். அவ்வாறு தானமாக வழங்கப்பட்ட இனத்தை தானம் பெறுபவரோ அல்லது அவரது சார்பாகவோ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சொத்துரிமை சட்டத்தின் பிரிவு 122 தானம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. கிஃப்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டைன் எக்ஸிஸ்டிங் மூவபிள் ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி மேட் voluntarily and without consideration by one person called the donor to the other person called the donee and accepted by or on behalf of the donee. தானத்துக்கான அடிப்படை கூறு என்னென்னா, தானம் அளிப்பவர் தானம் வழங்கப்பட வேண்டியிருக்கிறத அறிவிக்க வேண்டும், தானத்தை பெறுபவர் தானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தானம் பெறுபவரிடம் தானத்தை ஒப்படைத்திட வேண்டும், மறுபயன் கருதி தானம் செய்யக்கூடாது, அத்தகைய தானத்தை ஆவணமாக எழுதி பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த தானம் எந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கும்னா, இரண்டு உயிருள்ள நபர்களுக்கு நடுவில் நடக்கும். தானம் பெறுபவரும் தானம் தருபவரும் உயிருடன் இருக்க வேண்டும். தான நிகழ்வுகள் நடந்தேறும் முன்னர் இருவரில் ஒருவர் இருந்தாலும் அந்த தானமானது இல்லா நிலை ஆகிவிடும். தானம் வழங்குவதற்கு பதிவுத்துறையால் நிர்ணயிக்கப்பட்ட பதிவு கட்டணம் 9/6/2017 முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. திருக்கோயிலில் உறையும் இறைவன் இறைவியின் பெயரில் தானம் வழங்க இயலுமா? நிச்சயமாக தானம் வழங்கிடலாம். இதை சட்டத்தின் பார்வையில் எப்படி பார்க்கலாம் என்றால், திருக்கோயிலில் உறையும் இறைவன் இறைவியரை நிரந்தர இளவலாக கருதப்படுவார்கள். பிறப்பும் இறப்புமற்ற நிரந்தர இளவலாக கருதப்படுகிறதால் இளவல் எப்போதும் தானாக இயங்க இயலாததால், அதாவது தெய்வம் நேராக வந்து வாங்கிக்க முடியாதுன்றதுனால ஒரு கார்டியன் இதன் மூலமாக அந்த கடவுள் இயங்குகிறார். எனவே மூலவருக்கு தானம் வழங்கிட விரைபவர்கள் மூலவரின் பிரதிநிதியான அறங்காவலரிடம் உரிய முறையில் தானத்தை வழங்கிடலாம். தானம் பெறும்போது அறங்காவலர்கள் செயல் அலுவலர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்னென்ன? தானமாக வழங்கப்படும் இனம் தானமாக வழங்குபவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். தானம் வழங்கியுள்ள சொத்து கூட்டு சொத்தாகவோ பிரிக்கப்படாத சொத்துக்காக வழக்குகளுக்கு உட்பட்ட சொத்தாகவோ இருக்கக்கூடாது. எந்தவித நிர்பந்தமும் இன்றி தன்னிச்சையாகவே தானம் வழங்குபவர் தானம் வழங்கிட வேண்டும். தானம் வழங்குபவர் மனநிலை தவறியராகவோ சுயநினைவு அற்றவராகவோ இருக்கக்கூடாது. தானம் வழங்குபவர் எந்த பலனும் இன்றி வழங்கிட வேண்டும். தானம் வழங்குபவர் தான சொத்தினை எழுத்து மூலமாக வழங்கிட வேண்டும். எழுத்து மூலமான ஆவணம் பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருத்தல் வேண்டும். தானம் வழங்குபவர் தான சொத்தினை அறங்காவலரிடம் அல்லது செயல் அலுவலரிடம் ஒப்படைத்திட வேண்டும். தானம் செய்பவர் தான சொத்தினை பெற்றமைக்கான இசைவினை இளவலின் சார்பில், இளவல்றது தெய்வம், மூலவர் சார்பில் அறங்காவலர் செயல் அலுவலர் வழங்கிட வேண்டும். இப்படி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. தானம் வழங்கிய இனத்தை தானம் வழங்கியவரை ரத்து செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியும். தன் தான ஆவணத்தில் குறிப்பிட்ட நிபந்தனை மீறப்பட்டால் ரத்து செய்யலாம். தானம் வழங்கிய இனத்தை தானம் வழங்கியவரின் வாரிசுகள் மீள கேட்க இயலுமா? தானம் வழங்கிய இனத்தை தானம் வழங்கியவரின் வாரிசுகள் மீள கேட்க இயலாது. ஒரு தனிப்பட்ட செட்டில்மெண்ட் டீட், ஒரு குறிப்பிட்ட சர்வேயனில் உள்ள சொத்து திருக்கோயிலுக்கு சொந்தமான என்ற குறிப்பின் அடிப்படையில் திருக்கோயில் செயல் அலுவலர் வழக்கு தொடுத்து உரிமை கோர இயலுமா? இத்தகைய ஆவணங்கள் திருக்கோயிலின் உரிமை மூலம் நிர்ணயம் செய்யாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுகள் இந்த மாதிரி சம்பந்தம்லாம் நான் சொன்ன அந்த HRMC ஆக்ட் புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். எனவே இது வந்து ஒரு பகுதியாக இருக்குது. தொடர்ந்து பல பகுதிகள் இதுலேருந்து சொல்லப்படுறது. இந்த தானம் எப்படி நம்ம கோயிலுக்கு இந்த காலத்தில் வந்து இடம் நிலம் பொருள் எல்லாமே கொடுக்கறத விட நம்ம அன்னன்னைக்கு என்னென்ன முடியுதோ, அந்த காலத்தில் இருந்தவங்க பெரிய இடம் நிலம் குளம் கட்டுறதுக்கு இடம், கோயில் கட்டுறதுக்கு இடம், கோயிலை பராமரிக்கிறதுக்கு இடம், பல சொத்துக்கள் எழுதி வச்சு
இன்றைக்கி அது வேறு வேறு நிலவையில் போயின்ட்டுருக்குது. நிறைய பேர் அதை வந்து மீட்கிறதுக்கு பாடுபடுறவங்களும் இருக்காங்க, நல்லபடியாக அதை வந்து பராமரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நாம் இன்றைக்கி நம்ம சம்பாத்தியத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை நாம் பண்ணணும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்க மாட்டேங்கிறது. அப்படி இருக்கும்போது இதை பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவிகள் நாம் செய்ய முடியுமோ நம்மால் திருக்கோயிலுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த சட்டத்தை அறிந்து செயல்படுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. அடுத்த பகுதி தொடரும்.